நீராவியின் மூலம் நீரை தடுப்பதற்கு தெர்மோகோல் ஒரு அமைச்சர் பாலம் ஏன் இடிந்து விட்டது என்று கேட்டால் மனிதனுக்கு காய்ச்சல் வருவதை போல் பாலத்திற்கு வராதா என்று கேட்கிற இவ்வளவு அறிவுபூர்வமான சிந்தனையாளர்களாக இருக்கிற நமது அமைச்சர்கள் இதுதான் ஒரு இந்தியாவினுடைய நல்ல நிர்வாகம் என்று முடிவெடுத்தால் நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இருபது மாநிலங்களில் வந்து நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்களே இதை விட கேவலமான நிர்வாகம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம்

ரஜினி பயப்படுறாங்க திமுக அப்படி எடுத்துக்க முடியாது எம் ஜி ஆர்ய பாத்து மணி மண்டபமே கட்டி முடிச்ச கட்சி திமுக ரஜினி காந்த் யாரு எங்களுக்கு நம்ம சர்டிபிகேட்ல மதம் அல்லது ரிலீஜியன் போடுறோம் இல்லையா அந்த இடத்துல இந்துங்கறதை எடுத்துருங்க தமிழ் மதம் அல்லது வைணவ மதம் அல்லது சைவ மதம் அல்லது நாத்திக மதம் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க நீங்க சொல்லிருங்க நாங்க இத ஒத்துக்குறோம்

திராவிடர் வணக்கம் இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மளை இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர்ந்து களப்பணியில் திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள்லாம் ஒன்று இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு வந்து புதுசா கற்றுக் கொடுத்துக்கன்னு பாக்குறீங்க ஏன்னா இப்போ வந்து ரொம்ப காலமா வெகு காலமா வந்து அதிமுக ஆட்சி இன்றைக்கு சருந்து விடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எதிர்கட்சிகள் உட்பட திமுக உட்பட ஆனா ரொம்பவே சாவகாசமா மூன்று ஆண்டுகளை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க அதிமுக களம் எப்படி இருந்தது மக்கள் மத்தியில களம் கழக தலைவர் தளபதியார் சொன்னதை போல எங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது ஆனால் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஆட்சி அதிகாரங்களை அரசு எந்திரங்களை தங்களுக்கு சாதகமாக ஆளும் கட்சி பயன்படுத்தி கொள்ள பார்த்தது பல இடங்களில் இது குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல பொதுவான இயக்கங்கள் மக்கள் இயக்கங்கள் இளைஞர் இயக்கங்கள் பெருவாரியான புகார்களை கொடுத்தபோது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருந்தது சில நேரங்களில் அது இந்த சமூக ஊடகங்களில் பெரிதாக காட்டப்பட்ட பிறகு ஒன்றிரண்டு இடங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஆனாலும் மக்கள் மனதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது குறிப்பாக இதில் அந்த பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு ஊராட்சிகளில் கட்சி சார்ந்ததல்ல ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஐயாயிரம் ஐம்பதனாயிரம் வாக்குகளுக்கு மட்டும்தான் நாம் சின்னத்தை பயன்படுத்துகிறோம் அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிமுகவினுடைய பிரச்சாரமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் ஆட்சியில் நாங்கள் உங்களுக்கு இதை செய்திருக்கிறோம் இந்த சாதனைகளை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் எனவே எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று கேட்பதற்கு இல்லாமல் அப்படி கேட்கலாம் அவங்க அவங்க கேட்கல திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கொள்கைகளையும் அவர்கள் விமர்சிக்கிறார்கள் குறிப்பாக என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆயிரம் ரூபா தரணும்னு நினைச்சோம் அதை தர விடாமல் திமுக கெடுத்துக்கொடுச்சு ஏற்கனவே இப்படி தான் கெடுத்துட்டாங்க இந்த தேர்தலை இன்னொரு உண்மைக்கு புறம்பான செய்தி இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாமல் கெடுத்ததே திமுக தான் என்பது போன்ற அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எங்கள் மீது வைத்து வாக்குகளை கேட்கிறார்களே தவிர தொடர்ந்து வழக்கு மன்றத்துக்கு திமுக போச்சு இல்லையா அதை அடிப்படையில் சொல்கிறா அது இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முதல்ல நம்ம வழக்கு போவே ஐயா தினகரன் அவர்கள் நம்ம நீதிபதி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க என்னென்னா திமுக கேட்கிற அந்த இரநூறு மாநகராட்சி வார்டுகளில் ஒரு வார்டாவது பழங்குடியினருக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கேள்வி நியாயமற்றதாகவே தோன்றுகிறது எனவே அது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் போட்ட வழக்கில் எங்களுக்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது ஓகே அதன் பிறகு அந்த ஐயா நீதிபதி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பாமக மற்றும் பொதுநல வழக்குகள் தொடர்த்த வழக்குகளில் இந்த டீ அதாவது இந்த வேட்பாளர்களுக்கான கிரிமினல் பட்டியல்கள் சொத்து பட்டியல்கள் இதெல்லாம் கொடுக்கணும் ஒரு ஒன்பது எட்டு அல்லது ஒன்பது நிபந்தனைகளை கொடுத்து நன்றாக ஞாபகம் இருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுக்குள் நடத்திவிட வேண்டும் என்றுதான் தீர்ப்பு ஆமா என்னன்னா அந்த நேரத்தில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அம்மா அம்மையார் காலமாகிவிட்டார்கள் எனவே திமுக என்ன செய்தது அந்த நேரத்தில் அவங்க ஒரு தலைமையை இழந்து நிற்கிறாங்க முதலமைச்சர் இல்ல இந்த நீங்க நீங்கள் நீதிமன்றத்தின்படி நடத்துங்கன்னு கேக்குறது மனிதாபிமானம் இல்லை என்கிற முறையில் நம்ம அதை சரி அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு அப்புறம் இவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க மார்ச் மாதம் ஆச்சு ஏப்ரல் மேல நம்ம இவங்க என்ன சொன்னாங்க மே மாதம் நாங்க நடத்திடுவோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடத்திடுவோம் அப்படின்னா முதல் முறை கொடுத்துட்டு அப்புறம் இல்லை நாங்கள் மறுவரை பண்ண வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினேழில் மே மாதம் நடத்திடுவோம் அப்படின்னாங்க அப்பவும் நடத்தலை அப்போது திமுகவினுடைய அமைப்பு செயலாளரான நார் எஸ் பாரதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தார் என்னன்னு உங்கள்கிட்ட உள்ளாட்சி தேர்தலை நடத்திடுவோம்னு நாங்கள் நடத்தவே இல்லை நடத்த சொல்லி நீங்கள் ஆணையிடணும் அவங்க உங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் வழக்கு தொடுத்தோம் இன்னும் சொல்ல நாம் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீதிமன்றமே உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு ஆணையிட்டு இருக்கிறது நடத்துவதற்காக தான் திமுக வழக்கு வழக்கு அதாவது அந்த முதல் ஒரு வழக்கு மட்டும்தான் நம்ம வந்து பழங்குடியினருக்காக கேட்டதே தவிர அதன் பிறகு நாம் தொடுத்த வழக்குகள் அனைத்துமே சட்ட ரீதியாக இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத அதிமுக அரசை கண்டித்தும் தான் நாம் வழக்கு தொடுத்தோமே தவிர நம்முடைய எந்த வழக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு எதிரானதல்ல இன்னொன்றும் உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் நீங்களே அதை கேள்விகளில் பல உறுப்பினர்களிடம் கேட்டபோது கூட கேட்டீர்கள் எங்கேயாவது திமுக ஸ்டே கேட்டதா எந்த நீதிமன்றத்திலும் நாம் ஸ்டே கேட்கவே இல்லை தடையானை கேட்கவே இல்லை அப்போது இந்த அரசு நடத்தி நடத்தியிருக்கலாம் தேர்தல் ஆணையம் கூட மாநில தேர்தல் ஆணையம் கூட ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாரா இதில் நீதிமன்றத்தில் சொன்னதை தமிழக அரசு எங்களுக்கு ஒருமை ஒத்துழைப்பு வரல எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னு நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் கூட சொல்லிச்சு ஸோ இதில் பயம் வந்து அதிமுகவுக்கு இருந்தது திமுகவிற்கு அதை பற்றிய பயம் இல்லை உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரலாறுகளே எப்படி இருக்கும் என்று சொன்னால் திமுக எப்பொழுதுமே தனக்கான வெற்றியை உள்ளாட்சி தேர்தலில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது அந்த பயணித்துக் கொண்டிருக்கிறது எனவே வெற்றியை நோக்கி தான் எங்களுடைய களப்படையும் பயணமும் இருக்கிறது குறிப்பா அதிமுக ஆட்சியை பல இடங்கள் விமர்சனம் செஞ்சிருக்கீங்க திமுக தோழர்கள் அதுல குறிப்பா நீங்க சொன்னது நிர்வாகத்திறன் சரியில்லை பல இடங்கள் அடிமட்டங்களை வேலை நடக்கலன்னு சொல்லியிருந்தீங்க நல்லாட்சி தினம் அதாவது நிர்வாகத்திறனுக்காக நல்லாட்சி தினத்தில் தேசிய அளவில் முதலிடம் வழங்கியிருக்காங்க மத்திய அரசு செய்தி நிறை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க அப்போ மத்திய அரசே தமிழகத்திற்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிகச்சிறந்த நிர்வாகத்திறனால தமிழ்நாடு அரசு இருக்குன்னு பார்க்க முடியும் இல்லை அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்டரா எடுத்திருக்காங்க அதுல விவசாயம் தொழில் உற்பத்தி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலாவது இடத்துல இருக்கு நான் பார்த்தேன் பதினாலாவது இடத்துல இருக்கு சுகாதாரத்துறை இதுலாம் ஐந்தாவது இடத்துல இருக்குது கல்வி வேலை வாய்ப்பில் ரெண்டாவது மூன்றாவது இடத்துல இருக்குது நமக்கு என்ன ஒரு துப்பாக்கிய நிலைமை என்று சொன்னால் அதாவது நீராவியின் மூலம் நீரை தடுப்பதற்கு தெர்மோக்கோல் ஒரு அமைச்சர் தண்ணீரிலே கலர் நமது ஃபேக்ட்ரியிலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய நுரைகளை சோப்பு போடுவதால் வருகிற நுரை பாலம் ஏன் விட்டது என்று கேட்டால் மனிதனுக்கு காய்ச்சல் வருவதை போல் பாலத்திற்கு வராதா என்று கேட்கிற இவ்வளவு அறிவுபூர்வமான சிந்தனையாளர்களாக இருக்கிற நமது அமைச்சர்கள் நிர்வகிப்பதே நிர்வாகத்தில் நம்பர் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய பரிதாபம் எல்லாம் ஏனைய மாநிலங்களின் மீது தான் இருக்கிறது ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லை கொச்சைப்படுத்தல நான் யதார்த்தத்தை தானே பேசுகிறேன் நீ நான் சொன்னது ஏதாவது தவறான அல்லது உண்மைக்கு புறம்பான தகவல் என்று நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்றோம் அப்ப என்னன்னா தமிழர்களில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்த நிர்வாகம் சரியான ஒரு நிர்வாகம் இல்லை இன்னும் ஒரு நல்ல நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு சராசரியான நிர்வாகம் என்றே வைத்துக் கொள்வோமே இதுதான் ஒரு இந்தியாவினுடைய நல்ல நிர்வாகம் என்று முடிவெடுத்தால் நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இருபது மாநிலங்களில் வந்து நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்களே இதைவிட கேவலமான நிர்வாகம் அங்கு இருக்கிறது என்று அர்த்தம் ஒப்பிட்டு அப்படிதான் அப்படித்தானே பார்க்க முடியும் இது முதலிடம் என்று சொன்னால் அப்போ அப்போ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வோம் என்பது பொய் என்று புரிகிறதா இல்லையா நாம் தமிழர்கள் தமிழ் மக்கள் இந்தையே இந்த ஆட்சியையே ஒரு நல்ல நிர்வாகம் என்று நாம் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் நிர்வாகம் தான் நம்பர் ஒன் நிர்வாகம் என்று சொன்னால் நான் கேட்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருபது மாநிலங்களில் எந்த மாதிரியான நிர்வாகம் இருக்கும் என்பதை நாட்டு மக்கள் சிந்திக்கேட்டோம் சமீபத்தில் நடந்த ஒரு பேரணி பேரணி நான் சொல்ல முடியாது போரணி அப்படின்னு திமுக தலைவர் அந்த பேரணிக்கு பிறகுதான் அமித்ஷா அவர்கள் தனது முடிவை மாற்றிதான் நினைக்கிறீங்க என்ஆர்சி ஐ இந்தியா முழுக்க அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு ஸோ இது வந்து எதிர்கட்சிகளாக நீங்கள் கொடுத்த அழுத்தத்தின் நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதாவது இதில் முழுசும் வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கான இடத்துல நான் இல்லை ஓகே இதில் வந்து பெரும்பாலும் மாணவர்களுடைய பங்கு பெரும்பங்கு அதை காங்கிரஸ் தலைவரும் சரி நமது தலைவர் கழக தலைவரும் அதை மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார் மாணவர்களுடைய பங்கும் இளைஞர்களினுடைய தன்னெழுச்சியாக நடந்த இந்த போராட்டத்தில் தலைமை தாங்கியது அல்லது உச்சமாக நமது போராட்டம் இருந்தது தமிழகத்தில் நடந்த பிறகு அவர் சொல்லுகிறார் தமிழகத்தில் அந்த பேரணி நடந்த பிறகு அவர் அதை சொல்லி அமித்ஷா வெளிப்படுத்துகிறார் அப்படி பார்க்கும்போது இந்த குருவி இருக்க பணம் பலம் விழுந்த கதை என்பதை போல திமுகவினுடைய தான் அவர் சொல்வதற்கு காரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதுதான் நிதர்சனம் என்பது இல்லை நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் இந்த வெற்றியில் வந்து டெல்லியில மாணவர்களினுடைய போராட்டத்தை ஆரம்பித்து அப்படியே மேற்கு வங்க அப்படியே கேரளா வரைக்கும் நம்ம வரைக்கும் அதை விட மிக முக்கியமாக நான் இன்னொன்றும் அதில் நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்த அவர் கூடவே இருக்கிற ஒரு நாலு முதலமைச்சர்கள் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் நிதிஷ்குமார் உட்பட அசாம் உட்பட நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்ன பிறகு இவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறது இனிமேல் நாம் இதை நடைமுறைப்படுத்த முடியாது அது இன்னொன்று என்னென்னா ஜனநாயக தத்துவத்தை அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு பெரும்பான்மை எண்ணிக்கை இருக்கிறது என்பதனாலே உங்கள் ஆட்சி செய்வதெல்லாம் நியாயம் அல்ல பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதால் நீங்கள் கொண்டு வருகிற சட்டத்தை பெரும்பான்மையான மக்கள் எதிர்த்தார்களே ஆனால் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது எனவே எண்ணிக்கை நமக்கு இருக்கிறது என்கிற முறையில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடாது எண்ணிக்கை இருந்தாலும் பெரும்பான்மை மக்களின் மனநிலை எதுவோ பெரும்பான்மை மக்களின் எதிர்பார்ப்பு எதுவோ அதை வைத்து நீங்கள் அரசு நடத்த வேண்டும் என்கிற ஒரு அபாய எச்சரிக்கை இந்த அரசுக்கு நான் கருதுகிறேன் பாஜகவை தொடர்ந்து திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க பல கருத்தியல் ரீதியாக அதன் அடிப்படையில் சமீபத்தில் பாஜகவுடைய ஐடி விங் அதிகாரப்பூர்வ ஐடி விங் ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாங்க முக்கியமா திராவிட முன்னேற்ற கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் பதிவு வச்சுப்போமே பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமா போட்டதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த கருத்து பகிர்வாக நீங்க எப்படி பார்க்குறீங்க அது திருப்பி வாங்கிட்டாங்க இல்லையா ட்விட்டர் பற்றி திருப்பி எடுத்துட்டாங்க எப்படி பார்க்குறீங்க அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து அவங்களுடைய ஆட்டம் வந்து செல்லுபடியாகாது பாரதிய ஜனதா கட்சி வடக்க இருக்கிற உத்தரப்பிரதேசம் பீகார் அந்த பீமாருன்னு சொல்லுவாங்க பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களில் கல்வி அறிவு குறைந்த மக்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்க பேசுறது உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்க அதாவது சிந்திக்க தெரியாது உணர்ச்சி பூர்வமா அவங்கள நீங்க தூண்டி விட்டுற முடியும் தட்டி அழைப்பிட முடியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அறிவுபூர்வமாக சொன்னால்தான் உங்களை ஆதரிக்கிறவர்களே ஒத்துக்கொள்வார்கள் அறிவுக்கு புறம்பான எந்த காரியமும் தமிழ்நாட்டில் எடுபடாது அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக இங்கே எடுபடாமல் இருக்கிறது தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவது என்பது உங்களுக்கு என்ன எந்த விதத்தில் அது கொள்கை ரீதியாக நீங்கள் அவரை நியாயப்படுத்த முடியும் நான் என்ன கேட்கிறேன் ஒரு தலைவரை எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அமித்ஷாவை கூட எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எது பிடிக்கவில்லையோ கொள்கையோ திட்டமோ எது பிடிக்கவில்லையோ அதை நான் விமர்சிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு ஆனால் அதற்கு மாறாக அவரை கேலி செய்வதாகவோ கிண்டல் செய்வதாகவோ அவரை ஏளனப்படுத்துவதாகவோ மலினப்படுத்துவதாகவோ நான் விமர்சித்தால் என் கட்சிக்காரர்களே அதை ரசிக்க மாட்டார் தனி மனிதன் விருப்பங்கிறது ஆபத்தான ஒன்று ஆபத்தான ஒன்று அதிலும் ஐயா பெரியார் போன்றவர்களை இன்னைக்கு இந்தியாவே பெரியாரை வரவழைத்து கொண்டிருக்கிறது நிறைய மாநிலங்களில் நான் இன்னும் சொல்லுகிறேன் மேற்குவங்கும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அறிவுடைய ஒரு சங்கம் இருக்கிறது இல்லையா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பெரியார் மாதிரி ஒரு தலைவர் இருந்திருந்தால் எங்களுடைய மாநிலத்தினுடைய நிலைமையே மாறி இருக்கும் நாங்க விவரம் தெரியாமல் இருந்துட்டோம் எங்களுக்கு அப்படி ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு இன்னைக்கு பெரும்பாலான மாநிலங்கள் ஐயா பெரியாரை எதிர்பார்த்து காத்திருக்கிற போது எங்களுடைய தலைவர் ஐயா பெரியாரை நீங்கள் ஏளனப்படுத்துவீர்கள் மலினப்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் எப்படி போட்ட கருத்தை பின்வாங்கினீர்களோ அதை போல தேர்தல் களத்தில் நீங்கள் பின்னோக்கி ஓட வேண்டியது இருக்கும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன் அதை புரிஞ்சுக்க முடியாது அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு அநாகரிகமான கருத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்றீங்க அப்ப திரு உதயின் செஞ்சது சரியா எது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பதிவுல போடுறாங்க முன்னாடி ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோரில் வந்து ரஜினிகாந்த் ட்விட்டர் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா வன்முறை சம்பவங்களை குறைச்சிருங்க வன்முறை நடக்கக்கூடாதுன்னு ஒரு சமூக அக்கறையில் ஒரு முடிஞ்சது பல பதிவு அப்படிதான் பார்த்தாங்க ஆனா அதுக்கு அடுத்த நாளே வந்து திரு உதயநிந்திர ஸ்டாலின் அவர்கள் போடுறாங்க வயதான பெரியவர்களை வீட்டில் அமர வைத்து விட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு எல்லோருக்குமே தெரியும் வெளிப்படையா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் பேசுறாங்கன்னு அது அது ஒரு அது அதாவது இதை வன்முறை என்று கருதுகிற வயதான வசதியான பெரியவர்கள் இதுதான் வார்த்தை யாரும் சொல்றது இல்லை அது தெளிவா தெரியுது அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல இந்த சொல்றது ரிட்டாலியேட் வந்து அங்கதான் ஆகும் அப்படிங்கறதுல இதுல ஒண்ணும் மறைமுகமான ஒண்ணும் இல்ல ஒரு வயது அடிப்படையில இல்ல அவருடைய செயல்பாடுல கேட்டா ஓகே அவர் வயதின் அடிப்படையில அவர் வயசானவர் வசதியானவர்னு சொல்லலாமா அப்ப திமுகவன் வயசானவங்க வசதியான இல்லையா இல்ல நாங்க யாருமே வந்து இதை வன்முறைன்னு எடுக்கலையே இல்லை அவர் வன்முறைன்னு சொல்லலை போராட்டம் அவர் அவர் என்னன்னா நீங்க நல்லா பாருங்கள் தூத்துக்குடி போராட்டமா இருக்கட்டும் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும் இப்போ இப்போ நடந்த போராட்டம் எல்லா போராட்டத்திலையுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா போராடுகிற மக்களை தான் அவர் வன்முறை வன்முறைன்னு சொல்லிட்டு இருக்கிறார் நீங்க நல்லா பாருங்க அது வன்முறை செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க நான் என்ன கேட்குறேன் நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டுல வந்து போலீஸ்காரங்க தான் அந்த வன்முறையை உண்டாக்குனாங்க வீடியோ இருக்கா இல்லையா அப்போ நான் என்ன சொல்றேன் நீங்கள் பொதுவான ஒரு மனிதர் நீங்கள் இன்னும் அரசியல் கட்சி வரலை வரல அப்போ நீங்கள் பொதுவாக மக்களினுடைய உணர்வு வன்முறையா அல்லது மக்கள் உணர்வுக்கு எதிராக ஒரு ஜனநாயக அரசு மக்களுக்கான ஒரு அரசு மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வருவது அடக்குமுறை இல்லையா அப்போ நீங்கள் ரெண்டையும்ல பார்க்கணும் எந்த விதமான வன்முறையும் இருபக்க அரசாங்கத்தின் அடிப்படையிலும் போராட்டத்தின் அடிப்படையிலும் எந்த வன்முறையும் ஏற்கத்தக்கதல்ல என்று நீங்கள் சொல்லியிருந்தால் சரி அல்லது இந்த நம்ம குடியுரிமை சட்ட திருத்தம் வருது அதை பற்றி ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா சொல்லலை சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு கேள்வி அதை குறித்து நீங்கள் அந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை இந்த சட்டத்தை நான் வரவேற்கலை ஆனால் அதற்கு எதிராக நடக்கிற இந்த போராட்டங்கள் வன்முறையில் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் வருத்தப்படுறேன் நியாயம் ஆனால் நீங்கள் எப்போதெல்லாம் மக்கள் போராடுகிறார்களோ ஒன்று சொல்கிறேன் அரச பயங்கரவாதம் மாதிரி ஒரு சட்டங்கள் வருகிற போது அல்லது நெருக்கடிகள் வருகிற போது ஜனநாயக மக்களினுடைய போராட்டம் தானே வந்து அதற்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அதில் ஒன்று ரெண்டு நடந்துடலாம் ஒன்று ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்துடலாம் எல்லாரும் வந்து கட்டுப்பாட்டோடு வந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த ஒன்று ரெண்டும் கூட போராட்டத்திற்கு வருகிற மக்கள் தான் செய்தார்களா அல்லது இந்த போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பவர்கள் செய்தார்களா என்பதெல்லாம் நமக்கு விசாரணையில் தான் தெரிய வரும் இல்லையா அப்போ நீங்கள் உங்களினுடைய கருத்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய பாதை உங்களுடைய ஊடகத்துறையில் அவங்களுடைய சினிமாவில் அவர் பேசும்போதெல்லாம் என்ன சொல்றாரு மக்கள் போராட்டம் தான் தீர்வு தரும் அப்படிங்கிறாரு இங்க வரும்போது அதை வன்முறை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒப்பிட முடியாது நீங்க எந்த அடிப்படையில் சினிமா நீங்க இப்போ நீங்க நான் இந்த கட்சி துவக்குறங்கிறீங்க சினிமாவில் இருந்ததுனால தானே கட்சி துவக்குறோங்கிறீங்க அப்போ உங்களுக்கு பேஸ் அங்க இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதை இதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சினிமா வேறு யதார்த்த வாழ்க்கை வேறு ஆனா அவரு சொல்லும் போது எந்த இடத்திலும் மக்களின் சாயல் அதில் இல்லை ஓகே நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுதுங்க ஒரு பேராசிரியராவது கான்சென்ட் அவர்கள் சொல்றது ரொம்ப தெளிவா அவர்கள் தெளிவா அவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லலங்குறத புரிஞ்சிக்க முடியுது ஆனா கழகத்தினுடைய மிக முக்கியமான பதவியில இருக்கிறார் திரு உதயன் சலீன் அவர்கள் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் சரியா அப்படிங்கறது தயவு செய்து நான் வந்து என்ன பாக்குறேன் அப்படின்னா இது தனிப்பட்ட விமர்சனமாக நான் இத பார்க்கல அதாவது அவர் கேட்டுக்கலாம் ஐயா ரஜினிகாந்த் அவர்களே உங்களுடைய கருத்து என்ன உங்க கொள்கை என்னன்னா அவர் மது மறு கேள்வி கேட்டிருந்தாரா விவாதத்துக்கு வந்திருக்காரு ஆனா வயதான வசதியான பெரியவர்களை வீட்டுல வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தனிமனித மனித கால் புரட்சி தெரியுது இல்ல இல்ல ரஜினிகாந்த் பயப்படுறாங்க திமுக அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்ல இல்ல பயப்பட வேண்டிய நான் அதுதான் சொன்னேன் அதாவது தலைவர் பேரறிஞர் அண்ணாவோடு தலைவர் கலைஞரோடு ஐம்பத்தாறுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பதினாறு ஆண்டு காலம் உடன் பயணித்த எம்ஜிஆரையே பார்த்து எம்ஜிஆருக்கு மணிமண்டபமே கட்டி முடித்த கட்சி திமுக ரஜினிகாந்தி யார் எங்களுக்கு இல்லை இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கும் நாங்கள் தான் வந்து ஒழுங்கான மண்டபம் கட்ட வேண்டியது இருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து யாரும் பெரிய இல்லை சார் நான் இன்னொன்று சொல்றேன் முந்நூத்தி மூணு உறுப்பினர்களோட பாராளுமன்றத்தில் அமித்ஷான்னு சொல்லி சொன்னால் அண்டமே அதிரும்றான் அதே அமித்ஷாவை உட்கார வச்சிக்கிட்டு எங்கள் அண்ணன் தயாநிதி மாறன் திமுக தானே கேட்டான் அறவேக்காட்டுத்தனம இந்த சட்டமன்றத்தை இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறீர்களே அமித்ஷாவை கேட்டாரா இல்லையா நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுவது சாத்தான் ப்ரீச்சஸ் த காஸ்பல் சாத்தான் வேதம் ஓதுவதை போல் இருக்கிறது அமித்ஷா அவர்களே நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தருவேன் என்று சொல்வது என்று அமித்ஷா உட்கார்ந்து இருக்கிற போது எதிரே கேள்வி கேட்டவன் திமுக காரன் அவங்களுக்கே பயப்படலையா அப்புறம் என்ன இவருக்கு போய் பயப்படுறது இல்ல திமுகவுக்கு பயம்கிறதெல்லாம் கிடையாது சில இடங்கள்ல மரியாதையின் நிமித்தம் நம்ம விட்டு கொடுத்து போறோம் தானே தவிர வேற எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது எல்லாம் கிடையாது நான் இப்பதான் உதாரணத்தோடு தான சொல்றேன் சரி இப்போ சமீபத்துல ஆர்எஸ்எஸ்சி திரு மோகன் பகவத் அவர்கள் மக்கள்கிட்ட பேசும்போது அவருடைய கருத்தை தெரிவிக்கும் போது இந்தியா முழுக்க இந்துக்கள் தானே இந்தியர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான் இந்தியா ஒரு இந்துத்துவ நாடு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இந்த கருத்தை திராட முன்னேற்ற கழகம் எப்படி பாக்கு அதாவது அவங்ககிட்ட கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் இதுக்கு அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்து என்பது நாங்கள் வந்து மதமாக சொல்லுவோம் வாழ்வியல் முறை வாழ்வியல் முறை அப்போ நான் என்ன கேட்குறேன் ரிலீஜியன் இருக்கிற இடத்துல இந்துவை எடுத்துருங்க நம்ம சர்டிஃபிகேட்டில் மதம் அல்லது ரிலீஜியன்னு போடுறோம் இல்லையா அந்த இடத்துல இந்துங்கிறத எடுத்துருங்க தமிழ் மதம் அல்லது வைணவ மதம் அல்லது சைவ மதம் அல்லது நாத்திக மதம் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க நாங்கள் தப்பு கிடையாது தம்பி நீங்க சொல்ற ஒரு வாதத்துக்கு நான் மறுவாதம் வைக்கிறேன் இந்து என்பது நீங்கள் சொல்வதை போல வாழ்வியல் முறை அது மதம் இல்லை எனவே இனிமே இந்தியா முழுக்க ரிலீஜியன் என்று போடுகிற இடத்தில் உதாரணமாக தமிழகத்தில் நான் வந்து மதம் அப்படின்னு போட்டா தமிழர் மதம் அல்லது சைவ மதம் அல்லது நாத்திக மதம் என்றே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இந்து என்று யாரும் ரிலிஜியன் என்று வருகிற இடத்தில் போட வேண்டாம் என்று இந்த அரசு முதலில் சட்டம் ஏற்றட்டும் அதன் பிறகு அவர் சொல்லுகிற வாதத்தை நாம் ஏற்றோம் ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு எதிர்கேள் வச்சிட்டீங்க இப்போ குறிப்பா ஆர்எஸ்எஸ்ஐ வந்து பல திமுக சேர்ந்தவர்கள் திராவிட கட்சி கடுமையாக இருக்கிறாங்க ஆனா திரு கருணன் கருணாநிதி அவர்களை கூட சொல்லி எழுதும் போது திராவிடர் கழகத்தை போல ஆரஸ் ஒரு சமூக நால இயக்கம்னா அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா அப்ப ஆர்எஸ் இவ்வளவு கடுமையாக இருக்கிறீங்களா நான் கேக்குறது இல்ல அதாவது அதுதான் எங்க பிரச்சனை வருதுன்னா ஒரு இயக்கம் நேற்று இருந்தது போல் இன்று இருக்க முடியாது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆர்எஸ் எஸ் என்பது ஒரு நேரத்தில் இப்ப நானே அண்டில இருந்து இன்று இருக்க அவங்க சிந்தனை இந்த ராஷ்டிரா அமைப்பு அதுதான் அதெல்லாம் அவங்க மாறிக்கவே இல்லையே அதாவது ஒரு கட்டத்துல இப்போ தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஐயா வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்துச்சு இல்லையா நாங்கள் கூட தான் இருந்தோம் நாங்கள் கூட இருந்தோம் அந்த அஞ்சு வருஷத்தில் எங்கேயாவது இவங்களுடைய இந்த அஜெண்டா ஏதாவது பேசப்பட்டதா தம்பி நீங்கள் சொல்லுங்களேன் எங்கேயாவது வந்து தான் கிடையாது காஷ்மீர் இஷ்யூ கிடையாது ராமர் கோயில் கிடையாது ஒரே நாடு ஒரே சட்டம் கிடையாது பொது சிவில் சட்டம் கிடையாது க எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு வளர்ச்சி சார்ந்த ஒரு ஆட்சியாக அதை கொண்டு போகிறோம் ஓகே அப்போது இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க பாஜகவை அன்னைக்கு ஏற்றுக்கிட்டீங்க இன்றைக்கே ஏற்றுக்கலன்னு எப்படி கேட்க முடியும் அன்னைக்கு இருந்த பாஜக இன்னைக்கு இல்லை அப்போ ஒரு இயக்கம் என்பதோ அரசியல் இயக்கம் என்பதோ கால ஓட்டத்தில் அது தனக்கான நிலையை மாற்றி கொளுகிற போது நாம் மாற வேண்டிய கட்டாயத்திற்கு வருகிறோம் இப்போ இன்னும் ரொம்ப ரீசண்டான உதாரணம் சொல்கிறேன் தேசியவாத காங்கிரஸ் யார் கூட கூட்டணி வச்சிருக்கு உத்தவ் தாக்கரேயோட உட்காந்து வச்சுருக்கு சிவசேனா நாட ராஜ்யசபாவில் வந்து குடியுரிமை சட்டத்துக்கு வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்து இதை எப்படி பார்க்குறீங்க இந்துத்துவ கொள்கையோடு பாஜகவை விட நான் தீவிரவாதி நான் தான் சீனியர் என்று பேசுகிற உத்தவ் தாக்கரே கட்சி இந்திய குடியுரிமை சட்டத்தை ராஜ்யசபாவில் வெளிநடப்பு செய்கிறது இப்போ இந்த மாற்றத்தை வரவேற்பீங்களா இல்லை நீங்கள் ஏற்கனவே உத்தவ் தாக்கரே அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறார் அவரை வரவேற்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போது நல்லதும் கெட்டதும் அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்தது ஒரு இயக்கம் அதனுடைய நடவடிக்கை ஒரு கட்டத்தில் மோசமாக இருந்தது என்பதனாலே காலம் முழுவதும் அது மோசமாக இருக்கும் என்றும் எடுத்துவிட முடியாது ஒரு கட்டத்தில் நல்லதாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் மீறி முழுவதும் நல்லதாக இருக்கும் அதைத்தான் தமிழர் அழகாக சொன்னார்கள் அவன் அவன் எச்சத்தார் காணப்படும் இறுதியா ஒரு கேள்விங்க இப்போ நீங்களே உங்களுடைய வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை முன் வச்சீங்க கால ஓட்டத்தில் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது சரியான அந்த காலத்து நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க சமீபத்தில் திமுகவில் வந்து விலகியவர் திரு பழக்கருப்பையா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்றாரு திமுக வந்து ஒரு கட்சியாக இல்லாமல் கார்ப்பரேட் நிறுவனமாக மாறிவிட்டது முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு நபர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அதில் இருக்க முடியல அறிவுக்கான ஒரு பாதை எங்க இல்லை அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோடு பதிவு பண்றாரு பண்ணியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதாவது பழக்கருப்பையா என்கிற ஒரு சிந்தனையாளன் ஒரு அறிவாளி இந்த காலகட்டத்தில் பார்ப்பனாதிக்கம் அல்லது ஆதிக்க சக்திகளின் மேலாதிக்கம் நிற்கிற நேரத்தில் பழக்கருப்பையா போன்றவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் திமுக கைவிட்டு வர அரசியல் அறிவு ரீதியாக அறிவு தளத்தில் நான் கருப்பையா அவர்களை மதிக்கிறேன் ஆனால் அரசியல் களத்தில் திரு கருப்பையா நான் வந்து ஒரு அழுக்கு மூட்டையை இறக்கிவிட்டேன் என்று சொல்லுவாரே ஆனால் நான் சொல்லுகிறேன் எங்கள் கழக தலைவர் எந்த விதமான சலனத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஒரு புழுகு மூட்டையை தள்ளிவிட்டு விட்டார் பழக்கருப்பையா என்கிற அரசியல் புழுகு மூட்டையை அவர் அழகாக தள்ளிவிட்டார் என்றே நான் சொல்லுகிறேன் ஒன்று சொல்கிறேன் நேரத்துக்கு நேரம் அவருடைய பேச்சுகள் மாறியிருக்கா இல்லையா ஒரு ஒரு சிந்தனையாளன் ஒரு அறிவாளிக்கு ஒரு முறை அரசியல் மாற்றம் வரலாம் இப்போ ஐயா பெரியார் காங்கிரஸில் இருந்தார் சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் அவ்வளோதான் ஒரு மாற்றம் திராவிடர் கழகத்தில் இருந்த பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஒரு மாற்றம் அதாவது அரசியல் ரீதியாக இதை கொண்டு செல்ல வேண்டும் திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாற்றம் அதே மாதிரி எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் ஒரு மாற்றம் அதிமுக இதுதான் ஒரு அரசியலில் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஒரே ஒரு நிமிஷம் நீண்ட நாட்களாக அரசியல் தளத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து தமிழ் கடல் அப்படின்னு சொல்லுவோம் நெல்லை அவர் வந்து தலைவர் கலைஞரை விமர்சிக்காதது கிடையாது தலைவர் தளபதியாக கூட ஒன்று இடங்களில் மீதும் இந்த தமிழ் சக்திகள் மீதும் வரக்கூடிய வட இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு நம்ம பையன் ஸ்டாலின் தானையா இருக்கிறாரு நான் என்ன அந்த நெல்லை கண்ணன் அவர்களுக்கு அந்த அறிஞனுக்கு அந்த அறிவாளிக்கு இருக்கிற சிந்தனை இன்னைக்கு இருக்கும் சூழ்நிலையில் நாம் ஓரணியாக நின்று தமிழர்களை தமிழினத்தை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த இடத்தில் தளபதியார் தான் தலைமை தாங்க முடியும் என்கிற சிந்தனைக்கு அவருக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கிற முரண்கள் இருக்கு ஆனால் அதுதான் நான் சொல்லுகிறேன் இனப்பற்று உண்மை என்று சொல்ல வருகிறேன் இன்னைக்கு சூழ்நிலையில தளபதியார் தலைமையில தமிழ்நாட்டை காப்பாத்துவோம் அப்புறம் நம்ம பிள்ளை கிட்ட இருக்கிற கூடுதல் குறைவை நம்ம பேசிக்கலாம் இந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா இதுதான் ஒரு தந்தையின் உணர்வு ஒரு உண்மையான உணர்வு பழக்கற்பையாவுக்கு அது இருந்திருந்தால் நான் தெளிவாக சொல்லுகிறேன் இந்த சூழ்நிலையில் அவர் திராவிட முன்னேற்ற கிடையாது இப்ப இவர் வெளியே போறதுனால என்ன சாதிச்சிருவாரு திமுகவில் இருந்தாலும் எதுவும் சாதிக்க முடியல அதனால வெளியில போறாரு திமுகவுல இருக்கும்போது நான் ஒன்னு சொல்றேன் பல கற்பையா அப்படிங்கற இவ்வளவு பெரிய சிந்தனையாளன் திமுக விட்டு வெளியே போனார் ஊடகங்களில் கூட ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு ஏன் இல்லாமல் போச்சு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லாமல் ஏன் போச்சு நீ இந்நேரம் வந்து உருப்படியாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்திருந்து ஒரு ஏக்கத்தை விட்டு வெளியே போயிருந்தால் நீங்கள் போனதை எவ்வளோ பெரிய விஷயமா பேசியிருக்கணும் ஏன் பேசாமல் போனாங்க அப்போ உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லை அதனால்தான் நான் சொல்லுகிறேன் கருப் ஆளரவமே இல்லாமல் ஒரு புழுகு மூட்டையை எங்கள் கழக தலைவர் தெளிவாக அப்புறப்படுத்தி இருக்கிறார் சரி அப்போ அவர் சொல்றது போல திமுக வந்து கார்ப்பரேட் நிறுவனமாக மாறலை அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது தம்பி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் செலவுகளோ தேர்தல் பயணங்கள்லையோ செலவுகள் செலவழிக்க வேண்டியது இருக்குன்னா செலவழிக்க வேண்டியதுதான் இருக்கும் அதை வந்து நம்ம உடனே இது வந்து இன்னைக்கு இன்னதாக இருந்தது

ஆளாக வளர்ந்துருவாங்க போல் இருக்குது நம்ம அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்கார் யோ என்னையா ஒரு பதினஞ்சு லட்சாதிபதி இல்லாமலாம் போயிட்டான் இந்த பதினஞ்சு பேரையும் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த பதினஞ்சு பேர் தொகுதியில் பதினஞ்சு லட்சாதிபதிகள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க இல்லைங்கிறது இல்லை நடேச முதலியாரில் இருந்து ஆரம்பித்து பர்சுத்த நாடார் வரைக்கும் பதினஞ்சு லட்சாதிபதிகளை நிற்பாட்டினாங்க அண்ணா அதில் பேசியிருக்கார் ஏயா இவங்க அஞ்சு ரூபா நீ ஓட்டுக்கு கொடுக்குற சரி எப்போ அறுபத்தி ரெண்டில் அஞ்சு ரூபா ஓட்டுக்கு கொடுக்குற பத்தாதுன்னு வெங்கடாச்சலபதியை வேற இழுத்துட்டு வந்து சத்தியம் வாங்கிறிய ஐயா அண்ணாவை தோற்கடிக்க வெங்கடாச்சலபதி வேற வரணுமா அப்படின்னு அவர் பேசிட்டு அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு பேர்லாம் அண்ணா உட்பட பதினாலு பேர் தோத்து தலைவர் கலைஞர் மட்டும்தான் அதில் வெற்றி பெற்றது அப்போது பணம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே விளையாட்டியிருக்கு அப்போது தேர்தல்ல சில நேரங்கள்ல தேர்தல் அரசியல் என்று வருகிற போது சில கூடுதல் குறைவுகள் இருக்கலாம் சமரசம் என்பது சூழ்நிலையை பொறுத்ததுன்னு சொல்றேன் இன்னைக்கு நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம் இந்த நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற குறையும் என்கிட்ட இருக்கிற குறையும் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கான பொழுது இல்லை ஒரு எதிரி பொது எதிரி ஒருவன் நம்மளை ஆதிக்கம் செய்வதற்கு வந்து கொண்டிருக்கிறான் வல்லாதிக்கம் செய்வதற்கு நூறாண்டு காலமாக நாம் தூக்கி பிடித்த இந்த கொள்கையை தமிழர்களை தமிழினத்தை உடைப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் யாராக இருந்த இருந்தாலும் ஒற்றை குரலாகி நாம் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் நமக்கு நாமே சில சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் நான் இல்லை என்று சொல்லியே ஒரு பெரிய ஏக்கம் சில சில தவறுகள் இருக்கலாம் ஆனால் அதை எப்பொழுது பேசுவது எங்கே பேசுவது என்பது கூட தெரியாமல் இத்தனை ஒரு இத்தனை ஆண்டு காலம் இருந்தாரே தலைவர் கலைஞரோடும் பயணித்து கொண்டிருந்தார் எல்லா இடத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் விமர்சிப்பது போல தான் பேசிக் கொண்டு தலைவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரான்னு அதுவும் ஒரு ஜனநாயக குரல் என்று ஏற்றுக்கொண்ட தலைவன் தளபதியார் இது அவருக்கு புரியலை என்று சொன்னால் தன் தலையில் தானே மன்னவயாறி போட்டுக்கொண்ட கதையாகத்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடியுமே தவிர எனக்கு தெரிந்து கருப்பையா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹிமாலய தவறை இந்த சூழ்நிலையில் செய்து முடித்திருக்கிறார் என்றே நான் நம்புகிறேன் நிச்சயமா திரு காசின் ஐயா ரொம்ப பலவிதமான விமர்சனமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிற்கும் மிக்க நன்றி நன்றிம்மா நனி நண்பர்களே மீண்டும் ஒரு பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுபட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்